வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலை வாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.newgovernmentjob.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் புதிய ரெக்குயர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலியிடங்களே 19,000 மேலேயே இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் பர்மனன்ட் ரெக்குயர்மெண்ட்டு தாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 25,000-71,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, போஸ்டல் அசிஸ்டன்ட்ற மாதிரி உங்களுக்கு நிறைய கேட்டகரியில் வந்து ரெக்குயர்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா October 8 தான் இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். எங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க எங்கெல்லாம் போய் எக்ஸாம் எழுதிக்கலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்க லொக்கேஷனில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டைப்பிங்கில் வந்து போஸ்டிங்குமே சொல்லியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர், ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெனி டைப்பிங்கில், அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி போஸ்டல் அசிஸ்டன்ட் என்ற கேட்டகரியிலுமே உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் அசிஸ்டன்ட், யூடிசி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டைப்பிங்கில் வந்து போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு போஸ்டிங்ஸ் தகுந்த மாதிரியுமே 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்குமே, 32 வயசுக்குள்ளே, 18-27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும், 20-30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சொல்லிட்டு ஒரு ஒரு போஸ்டிங்கு தகுந்த மாதிரியுமே வந்து இது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. அதுவுமே மஸ்ட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாகவே இருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணல, எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு, பிடபிள்யூடி கேட்டகரி வைஸாக பார்த்தீங்கன்னா 10, 13, 15 சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் என்ன கேட்டகரியோ அதுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடிட் ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்குலாம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி பண்ணியிருக்கணும், 60% மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்க எல்லா போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி மட்டும் முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. ஸோ மஸ்ட்டாக நீங்கள் அதையுமே வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸ் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு ஃபீஸஸ்லாம் இல்லையோ அதுவுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொசீஜருமே இதில் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலோட. ஒன்ஸ் வந்து படித்து பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.